ஒரு அருமையான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து உண்மையிலே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நிறையா பேர் வந்து தட்கால் டிக்கெட் போட்டுட்ருப்பீங்க, தட்கால் டிக்கெட் போட்டுட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு நிறையா உழுந்துரும். அவங்க வந்து கேன்சல் பண்ணணுமா கன்ஃபார்ம் ஆயிருமா, கேன்சல் பண்ணணுமா கன்ஃபார்ம் ஆயிருமான்ட்டு குழம்பிட்டே இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தா வந்து ஓ நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணிடுவோம், கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகாது அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கலாம். ஓகேவா, அப்படிப்பட்ட ஒரு லைவ் ப்ரூஃபை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரூஃபோடு தான் நான் வந்து விளக்குறேன், நார்மலாக சொல்கிறது கிடையாது. ஓகேவா, வெயிட்டிங் லிஸ்ட் எத்தனை இருந்தால் வந்து தட்கால் டிக்கெட்டில் மட்டும் கன்ஃபார்ம் ஆகும். இப்போ தட்கால் டிக்கெட் போடுறோம் நம்ம வந்து, அது வந்து திடீர்னு வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துருது, நம்மளை மீறி விழுந்துருது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் வந்து நல்லாவே தட்கால் டிக்கெட்டு டக்கு டக்குன்னு போகுது, யாருமே அந்தளவுக்கு போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து பொங்கல் டைமு வந்து புத்தாண்டு டைமு இந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடணும். தட்கால் டிக்கெட் எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ மூலமாக சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஓகேவா, தட்கால் டிக்கெட் எப்படி போடணும் அந்த மாதிரி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லாம் கொடுக்குறேன் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தட்கால் டிக்கெட் எத்தனை வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுருங்க. தட்கால் டிக்கெட்டான சந்தேகங்களுக்கு நிறையா வீடியோக்கள் வந்து நம்ம வீடியோவில் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ லைவ் ப்ரூஃபாக பார்த்துருவோம். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து தட்கால் டிக்கெட் போடும்போது அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு 6 விழுந்துருச்சு. ஓகேங்களா, 6 விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஒரு 2 கழித்து அவர் வந்து செக் பண்ண நினச்சிட்டாரு, தட்கால் டிக்கெட்னாலே 2 கழிச்சுலாம் செக் பண்ணக்கூடாது, அடுத்த நாள் தானே ட்ரெயினு. இந்த மாதிரி நிறையா காமெடிகள்லாம் நடந்திருக்கு, அதனால் வந்து அடுத்த நாள் ட்ரெயின்னா ஒரு 2 hours, 3 hours, 4 hours கழித்து செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருது. அப்போது வெயிட்டிங் லிஸ்ட்டு 6 வரைக்கும் போட்டு கன்ஃபார்ம் ஆயிருது. இதே மாதிரி எத்தனை வரைக்கும் போட்டால் வந்து தட்கால் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு 10 வரைக்கும் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும் அப்படி சொல்லி சொல்லலாம். இது வந்து எந்த கிளாஸுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சுக்கு மட்டும்தான். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்லீப்பர் கோச்சுக்கு மட்டும்தான் இது வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து 3rd AC, 2nd AC, 1st ACலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 3rd AC கூட ஓரளவு 10 இருந்துச்சுன்னா குறைஞ்சு வரும், ஆனால் 1st ACலாம் வாய்ப்பே இல்லை. அது 1st ACலாம் 1 வந்தாலே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா 1st ACலாம் கேன்சல் பண்ணுறதுக்கு அவங்க வந்து போடுறதே 1st AC, சரி அதை கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் தான் இருக்கும். அதனால் தட்கால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்லீப்பர் கோச்சை பற்றி தான் இப்போ வந்து பேசிகிட்ருக்கோம். ஸ்லீப்பர் கோச்சில் 10 வரைக்கும் தட்கால் டிக்கெட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டு 10 விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் ஆகும், அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரூஃபாக வெயிட்டிங் லிஸ்ட் 6 விழுந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது ஒரு ப்ரூஃப். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள், இருங்க. புக் பண்ணும்போது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு 55-56 இருந்துச்சு. அது வந்து ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்களா, ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் 47-48 ஆகிடுச்சு. அப்போ வந்து எத்தனை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ 55-56 இருந்து 10 குறைஞ்சிருக்கு. ஓகே, அப்படி குறையும் போது என்ன நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தட்கால் டிக்கெட் 10 வரைக்கும் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் 10 குறைஞ்சி கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் கேன்சல் ஆகிட்டு. ஓகேவா, அப்போ தட்கால் டிக்கெட் எத்தனை வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, அதாவது நான் வந்து நிறைய தடவை டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், நிறைய தடவை தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் 10 இருந்தால் மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 55-56 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் ஆகிறது இல்லை, வேணா கொஞ்சம் ஒரு 10 குறையும் அவ்வளோதான், 10 டிக்கெட்டுக்கு முன்னாடி வரும் அவ்வளோதான். முன்னாடி வந்துட்டாலும் வேஸ்ட்டு தானே, ஒரு 55-57 இருந்து 10 டிக்கெட்டுக்கு முன்னாடி வந்து வேஸ்ட்டு, கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் தட்கால் டிக்கெட் எத்தனை வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1 10 கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும், 10 மேலே ரொம்பவே ரிஸ்க்கு, அவ்வளோதான். கன்ஃபார்ம் ஆகுன்றதை கண்டிப்பாக சொல்லவே முடியாது, அதனால் 1 வரைக்கும் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருப்பீங்க. அதுவும் நீங்கள் ஏசி கோச்செலாம் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 10 கன்ஃபார்ம் ஆகாது. ஓகேவா, தேங்க்யூ.